தம்பி ஒரு தடவை பொண்ணையும் பாருங்க. எதுக்கு? அதான் லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கல. பொண்ணு லேப்டாப்ல பாக்குறதுக்கு தான் அமெரிக்கால இருந்து வந்தீங்களா? யூ நோ திஸ் இஸ் மை செகண்ட் மேரேஜ். ஹா சாரி, என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் கம்ப்யூட்டரோட எப்போ முடிஞ்சு போச்சு? ஜோக்கா டெப்த். நான் எது சொன்னாலும் இங்க இருந்து சொல்வேன். நீங்க டேஞ்சரான வார்த்தையை கூட டெப்தா தான் சொல்றீங்க. சமயம் நீ மாப்பிளைய லேப்டாப்லயே பாருமா. சும்மா இருங்கப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? ஓகே, பட் ஒன் கண்டிஷன். ஏ கூட ஏ ஃபர்ஸ்ட் வைஃபும் வருவா. ஓகே. ஹாய். ஹாய். உங்க ஆம்பிஷன் என்ன? நான் பில் கேட்ஸ் மாதிரி மெயின் கேட்ஸ் ஆகணும். அவரு விண்டோஸ் கண்டுபிடிச்சாருன்னா நான் டோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜன்னலை விட கதவு ரொம்ப பெருசா இருக்கும். ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம்ல. லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? லைஃப்ல எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும். யூ நோ, நம்பர் ஒன் கம்ப்யூட்டர்ஸ், நம்பர் டூ கம்ப்யூட்டர்ஸ், பட் நம்பர் த்ரீ இந்த கம்ப்யூட்டர் தான். ஐ டு லவ் த்ரீ திங்ஸ் மோஸ்ட் இன் லைஃப். நம்பர் ஒன், டெய்லி காலையில 10 மணி வரைக்கும் நல்லா இழுத்து போட்டு தூங்கணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் தூங்குவீங்களா? நம்பர் டூ, மினிமம் ஒரு நாளைக்கு 4-5 படம் மொதல் டிவில பார்க்கணும். அப்படினா அமெரிக்கால நான் பர்மா பசார் ஓபன் பண்ணுமா? அண்ட் நம்பர் த்ரீ, மழையில நினைஞ்சிட்டு பாட்டு பாடணும். ஓ மை காட், இது சினிமா பாத்திரம் ரொம்ப லூஸ் ஆயிருக்கும் போல இருக்கே. மழையில நஞ்சு உனக்கு ஜுரம் வந்துச்சுனா? எனக்கு ஜுரம் வந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன? என்ன பார்த்து சாதாரணமா கேட்டுட்டேன். நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், நான் தான் உன் பில்லு கட்டணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்கால ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்க்கு முன்னாடி பில்லு கட்டறவங்க தான் செத்து போவாங்க, தெரியுமா? தெரியாது. என்னது அஜய், நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இது பேசிட்டு இருக்கு. இது ராம் ஹார்ட் டிஸ்க் னு மோ லைஃப் டிஸ்கே காலி பண்ணிடும். கரெக்ட் அஜய், எனக்கு போய் இப்படி ஒரு மாப்ளிய. அஜயா, என் கம்ப்யூட்டர்ல வைரஸ் மாதிரி இவன் எங்க இருந்து வந்தா? பக்கத்துல தானே இருக்காரு, தெரியலையா? எங்க தான் யாரோ இல்லையே, நீ யார் கிட்ட பேசிட்டு இருக்க? அத சொல்ல. அத இவ்ளோ பெரிய சோடா பொடி போட்டுக்கே, இது கூட வா, தெரியல. ஓ மை காட் மம்மி டாடி, இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தனே டோட்டல் சிஸ்டம் கிராஷ் ஆயிடும். ஐ டோன்ட் வாண்ட் செகண்ட் மேரேஜ். We are made for each other always. என்னோட மேரேஜ் பிளான் கிராஷ் ஆயிடுச்சு. ஏன், பையனுக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? ஒண்ணும் இல்ல, அவனதான் எனக்கு பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? நம்ம பொண்ணு கூட அஜய் மாதிரி அழகான பையன் இருக்கும்போது அந்த மூஞ்சிய எப்படி பிடிக்கும்? அஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அஜய் அழகுனா நம்ம பொண்ணு அழகும் அழகுடி. என்ன என் பொண்ணு என்ன மாதிரி இல்ல? என்னது, உங்கள மாதிரியா? அப்ப கஷ்டம்தான். கஷ்டமா? என்னோட மேரேஜ் பிளான் கிராஷ் ஆனதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பீங்கன்னா நீங்களே எனக்கு ஒரு மாப்பிள்ள பாருங்க. கிரேட் ஐடியா. என்னது? 24 மணி நேரத்துக்குள்ள நான் உனக்கு பெர்ஃபெக்ட் பையனை பிடிக்கிறேன். தி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. பை. சார் சார் சார், கொருகுபேட்டில் மூணு பேர் போட்டாலே சார் கபாலி, அவங்க தான் சார் சுத்திட்டு இருக்கான். நடந்தது எனக்கும் தெரியும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பாண்டியன் உடனே அங்க இருந்து அனுப்பிடுங்க.
கபாலி என்கவுண்டர்ல க்ளோஸ் ஆயிட்டான கேஸ முடிச்சிருங்க. குதாபி ஹுசைன் சாப். மாப்ள பார்த்தாச்சா? என்ன அவசரம்? இதென்ன பொம்மைய கடையில இருந்து வாங்கி கொடுக்கிறதுக்கு? ஒரு நாள் டைம் கேட்றீங்கல்ல. வெயிட் பண்ணுங்க மேடம். ஹலோ. மாப்ள கிடைச்சாச்சா? ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்குமா? சின்ன வயசுல இருந்து பாக்குற முகமாச்சே. ஓ அப்படியா? உனக்கு ஓகே. அவனுக்கு நீ கியூட்டா இருப்பேன்னு தெரியல. ஏன் எனக்கு என்ன? நான் சேம சூப்பர். அத மாப்ள ரெடி ஆயிட்டார்ல, எப்ப கூட்டிட்டு வர போறீங்க? ஈவினிங் கூட்டிட்டு வரணும் சொன்னல, வெயிட் பண்ணு. முடியாது, இப்பவே வரணும். இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப வர முடியாது. என்ன வேணும் வேலைதான் முக்கியமா? அப்படி என்ன வேலை சொல்லுங்க. கேக்குறேன். அது நான் இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் இப்ப எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஹலோ. எங்க இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போற பையனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. பையன் அங்க பக்கத்திலே தான் இருக்கான். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இங்க என்ன தவிர வேற யாருமே இல்ல. திரும்பி பாரு யார் இருக்கான்னு தெரியும். ஓகேவா?